கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்தம். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். அந்த இடத்தில் நம்முடைய மனதை பற்றின ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் நீங்களும் நாமும் இருக்கும் போது நமக்கு பூரண சமாதானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சமாதானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. பெரிய சமாதானம் சொல்லியிருக்கு பைபிள்ல. நதியை போல ஓடுகிற சமாதானத்தை பத்தி பைபிள்ல சொல்லியிருக்கு. பூரண சமாதானம் இந்த இடத்துல சொல்லியிருக்கு. பூரண சமாதானம் வேணும்னா அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும். உறுதியாய் பற்றி கொள்ளுதல்னா என்ன அப்படின்ற ஒரு சிறிய புரிதலை இந்த நாள்ல உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். சகோதரியே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் காரியத்தை இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உறுதியாய் பற்றி கொள்ளுதல் இந்த வார்த்தைக்கு லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூஸ் மைண்ட் ஆஃபன் டர்ன்ஸ் டு காட்ன்னு போட்டிருக்கு. அதாவது தேவனை பற்றின எண்ணம் அடிக்கடி வர்றது, நம்முடைய மனதை தேவனை நோக்கி அடிக்கடி திருப்புறது. நீங்க ஜெப நேரத்துல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பண்ணேன், 4 மணி நேரம் பண்ணிட்டு அந்த நேரத்துக்கு மட்டும் தேவனுக்கும் நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நேரம்லாம் தேவனை பத்தினா எண்ணமே இல்லாம கூட வாழ முடியும் அப்படி இல்லை. அது வந்து தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனது இல்லை. தேவனை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுனா அடிக்கடி தேவனிடம் திரும்புகிற மனது, தேவனையிடம் அடிக்கடியாய் வருகிற மனது. தேவன் இடம்னா தேவனுடைய வார்த்தைகளிடம், வேத மனிதர்களிடம் அடிக்கடி திரும்புகிற மனது. இந்த உலகத்துல அநேக விஷயங்கள் நம்முடைய மனதை திருப்புகிறது. அதெல்லாம் தள்ளிட்டு அடிக்கடி தேவனிடம் திருப்புகிற மனதுதான் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது என்று போட்டிருக்கு. அப்ப அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் தான் அவரை உறுதி நம்பியிருக்க முடியும். அவரை ஏன் நம்பியிருக்க முடியும்? நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை திரும்பவும் அந்த இடத்துல இமேஜினேஷன் பத்தி தான் வருது, கற்பனையை பத்தி. அப்ப அவரையே உங்க கற்பனையில வைக்கணும், உங்களுடைய கற்பனைகளில் அவருடைய வார்த்தைகளே வைக்கணும் அப்படின்னா அடிக்கடி நம்முடைய மனது அவரிடத்துல வரணும். இப்போ நீங்கள் சுகவீனமாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பார்த்த உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய அப்பா அம்மா, அல்லது நீங்கள் உங்கள் மாமனார் மாமியார், அல்லது வயசான தாத்தா பாட்டி, அவங்கெல்லாம் பெட்டில் இருந்தது கடைசி நாட்களில், இந்த படங்கள்லாம் உள்ளே இருக்கும். அப்போது அவரிடம் வராத போது, வார்த்தைகளிடம் வராத போது, நீங்கள் அந்த படங்களை தான் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பீங்க. அந்த கற்பனைகள் தன்னாலேயே செயல்பட ஆரம்பிக்கும் உங்கள் மனதில். ஏன்னா நீங்கள் கூட இருந்து பார்த்தது, உங்கள் அப்பாவை, உங்கள் தாத்தாவை, மாமனாரை நீங்கள் கூட இருந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த படங்கள் உங்களுக்குள் தன்னால் செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ அந்த முடிவை நோக்கித்தான் நீங்களும் போவீர்கள். அப்போ என்ன செய்யணும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேதத்தில் காட்டப்பட்ட மனிதர்களின் படங்களை வைங்க எடுத்து. வயசாயிடுச்சு, வலிக்குது, இந்த இடம் சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்கிற மாதிரி தெரியுது, தலை சுத்துது, நிற்க முடியல, நடக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உடனே நம்ம என்ன செய்யணும்? மோசே இந்த பழையற்பாட்டு மனுஷன் காட்டப்பட்டிருக்கான், 120 வயசில் கண்ணு மங்காத மோசே, பிஸ்கான்ற கொடுமுடிக்கு தன்னால் ஏறி போன மோசே. அந்த படத்தை காட்டுது பாருங்களேன், எவ்வளோ அழகான, தேவனோடு வாசம் செஞ்சதுனால தேவனோடு 40 நாட்களாக அவன் வாழ்ந்து தேவனை அவன் வந்து உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாக இருந்தான். அவனை பார்க்கும்போது நாம் அந்த படத்தை எடுத்து நமக்குள் வைக்கும் போது கர்த்தரையே நம்ப முடியும், நாம் மோசே போல இருக்க முடியும். இதைதான் ஒவ்வொரு பகுதியிலையும் நான் செய்யணும். ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு எப்படி வந்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார் அப்படிங்கிற படத்தை புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து நம்முடைய மனத்தில் வச்சு அதை கற்பனை செஞ்சுட்டே இருக்கும்போது நாம் அப்படி செய்வது போல நம்மால் கற்பனை செய்ய முடியும். இதுதான் அவரை நோக்கி அடிக்கடி திரும்புகிற மனது, அவரை நோக்கி திரும்புகிற மனது. ஆவியானவரை பற்றி நினைக்கிறப்ப, ஆவியானவர் என்னவெல்லாம் செய்கிறார், என்னவெல்லாம் நம் மூலமாய் செய்ய முடியும் அப்படின்னு அடிக்கடி யோசிக்கிற மனது. அப்படி வரும்போது தான் அவரை நாம் நம்ப முடியும். அவரையே நம்ப முடியும். அவரையும் நம்புறது இல்லை, அவரையே நம்பி இருக்கும் போது நம்முடைய சமாதானம், உங்களுடைய சமாதானம் பூரண சமாதானமா இருக்கும். எந்த பக்கத்திலும் குறைவில்லாமல் எல்லா பகுதிகளிலும் சமாதானத்தோடு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஊழியங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.